வணக்கம், நான் டாக்டர் தேவி சரவண்யா. இதுக்கு முன்னாடி முடியை பற்றி பல விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். முடி உடனே வளர வைக்கிறதுக்காக டிஹெச்டி பிளாக்கர்ஸ் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு பண்ணி எப்படி முடியை வந்து வளர வைக்கிறாங்க, அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏற்படும், அதை தாண்டி இதனால் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் ஒரு அபாயம் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி, அழகுக்காக பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை, ஸ்கின்ல பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. அதுவும் மெயினாக வந்து நம்மளுக்கு முடி ஃபுல்லாக இங்கே கொட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து பால்னஸ் ஏற்படும் இல்லையா, வழுக்கை தலை வந்து ஏற்பட்டதுக்கப்புறம், ஃபுல் வழுக்கை ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரியை வந்து பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக, அந்த வலியை வந்து தாங்கிக்கணும், அதே மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணி அதை வந்து வெளியேற்றணும் அதுக்காகவும், அதே மாதிரி இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கும் நிறையா மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க. அந்த மாத்திரைகளை எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு, உடல் எடை வந்து அதிகரிக்கிற தொந்தரவு, அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு அதனால் வந்து உடல் சோர்வு இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறது, கிடினஸ் ஏதாவது இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாத்திரைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்காக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு முடி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முடியை எடுத்து தான் அவங்க இந்த இடத்துல ஃபுல்லாக அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த முடியை வந்து அவங்க எடுக்கிறப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், அது கரெக்டாக ஒரு ஃபாலிக்குள்ளுக்குள்ளே போய் அதை அப்படியே குத்துவாங்க. குத்துனதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் ஒரு ஃபாலிக்குள்ளே அப்படியே வேரோடு அது வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிட்ட ஃபாலிக்குல்ஸ் வந்து எடுத்துருவாங்க. ஃபாலிக்குலோடு சேர்த்து ஹேரை வந்து அப்படியே குத்தி குத்தி அப்படியே வெளியே எடுத்துருவாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா அடுத்து முடி இல்லாத இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீறுவாங்க. கீறினதுக்கப்புறம் அவங்களுக்கு கேப் விழுந்துடும் பார்த்திங்களா, அந்த பகுதிகளுக்குள்ளே இந்த எடுத்து வச்சுருக்க ஃபாலிக்குல்ஸோடு இருக்கக்கூடிய அந்த ஹேரை அதை வந்து உள்ளுக்குள்ளே புதைப்பாங்க. புதைச்சி வச்சு அப்படியே நட்டு வைக்கிற மாதிரி நட்டு வச்சுருவாங்க. இது வந்து பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அனஸ்தீஷியா போட்டு தான் பண்ணுவாங்க, அதை தாண்டியும் வந்து வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பண்ணவங்க வந்து சொல்லுவாங்க, இதை வந்து அவ்வளோ தூரம் நம்ம பொறுத்துக்கணும், நல்லா பல்லை கடிச்சிட்டு பண்ணால் தான் இதை வந்து பண்ண முடியும் இந்த ட்ரீட்மெண்ட்டை. அனஸ்தீஷியா போட்டதை தாண்டியும் வலி மாத்திரைகள் வந்து கொடுத்ததை தாண்டியும் அங்கே வந்து பெயின் இருக்கும், அந்த டச் பண்ணுற பெயின், அந்த குத்துற பெயின் எல்லாமே இருக்கும், பயங்கரமாக வலிக்கும், அதையும் பொறுத்துக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணினவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இப்படி பண்ணிட்டோம், பண்ணினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து முடி வளருமா வளராதா அப்படின்றத பற்றி நம்ம இனிமேல் பார்ப்போம். இப்போது இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே மனசில் வந்து ஓகே, ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளுக்கு முடி வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா முடி ஃபுல்லாக திரும்ப நட்டு வச்ச முடி முதற்கொண்டு நம்மளுக்கு கீழே உதிர்ந்து வந்துடும். இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம். இது பண்ணும்போது இதை தாண்டி என்ன சைடு எஃபெக்ட் வருது, என்ன பக்க விளைவுகள் இதனால் வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரத்து போடுறதுக்கு ஊசி போடுவாங்க. அந்த மரத்து போகிற ஊசி போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஸ்கேல்ப் ஏரியாவே நம்மளுக்கு மரத்து போன மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். அந்த மரத்து போகிறது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த சர்ஜரி பண்ணுற டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதை தாண்டி அங்கங்கே ஸ்கேல்ப் ஏரியாவில் ஒரு சில பகுதிகளையோ இல்லை டோட்டலாகவோ உணர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்போ எல்லாமே ஃபுல்லாக அந்த ஃபாலிக்கல்ஸை ஃபுல்லாக அப்படியே வேரோடு எடுப்பாங்க இல்லையா, இப்படி குத்தி எடுக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா தலை ஃபுல்லாக அவங்க பண்ண இடத்துலலாம் வீக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கார் மாதிரி, தழும்புகள் மாதிரி நம்மளுக்கு
அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்மளுக்கு தழும்பு மாதிரி நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கம்னா அந்த இடத்துல வந்து சில பேர்த்துக்கு வந்து சாதாரணமாக இந்த இடத்துல பிளட் எடுத்தோனாவே இல்லை இன்ஜெக்ஷன் ஏதாவது இங்கே போட்டோம் அப்படின்னாவே இந்த இடத்த சுற்றி அப்படியே ரத்தக்கட்டு மாதிரி உருவாகி வந்துடும். அது மாதிரி அங்கங்கே அங்கங்கே கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக ஸ்கின் வந்து அப்படியே கலர் மாறி போயிருக்கும். அது தலையிலலாம் வந்து நல்லா தெளிவாக தெரியும். அந்தந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஒரு இர்ரெகுலராக ஒரு பேட்ச் மாதிரி உருவாகி அந்த இடத்துல கலர் வந்து ரொம்ப மாறி இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து பண்ணும்போது வலியை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக மாத்திரைகள் வந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாத்திரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சிறுநீரகத்தை போய் நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். தாண்டி முகம் நிறையா பேர்த்துக்கு வீங்கி போயிடும். நல்லா முகம் வீங்கினது கண் பட்ட அந்த கண்ணெல்லாம் தடித்து போய் காணப்படும் சில பேர்த்துக்கு, அதெல்லாம் அப்படியே தெரியும். அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு இங்கெல்லாம் அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். மேலே தலையிலையும் வந்து அலர்ஜி ஏற்பட்டு ரொம்ப அரிப்பு வந்து ஏற்படும். அரிப்பு ஏற்பட்டோடனே அவங்களால சொரியக்கூட முடியாது, ஒரு பயம் வந்துடும். எங்கே நட்டு வச்ச முடி நம்மளுக்கு அப்படியே திரும்ப அப்புறம் நம்மளுக்கு பிச்சுட்டு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் சொரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக அலர்ஜி மாத்திரையை தூக்கி போட்டுட்ருப்பாங்க. அது வேறு ஒரு சைடு எஃபெக்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறமா நிறைய தலையில் அந்த ஸ்கேல்ப் ரீஜனில் பிளட் வெசல்ஸ் வந்து நிறையா இருக்கும். அது ஃபுல்லாக நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். தலையில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் வந்து ஏற்படும். ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரியாக இருந்தாலும் கூட அது வந்து நம்ம ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு நம்ம பண்ணணும். ஆனால் அப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணுறது கிடையாது. என்ன அப்படின்னா லோக்கல் கிளினிக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா அப்படியே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் இல்லாமல் சாதாரணமாக கன்சல்டிங் ரூம் இல்லாட்டி ஒரு சாதாரணமான ஒரு ரூம்லேயே வச்சு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கப்போ நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்போஷர் வந்து நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த அனஸ்தீஷியா கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே. அனஸ்தீஷியா கொடுக்குறப்போ அனஸ்தீஷியாவினுடைய அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அது ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சைட் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி அனஸ்தீஷியா செலுத்தும் போது ஒரு அனஸ்தட்டிக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் டாக்டர்ஸ் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. அனஸ்தட்டிக்ஸ் இல்லாமல் அவங்களே வந்து டோசேஜ் வந்து எடுத்து அவங்களே வந்து ஸ்கின்குள்ளே செலுத்தி இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது ப்ராப்பராக வந்து பண்ணுறது கிடையாது. அதனால பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெளியில் இருக்கக்கூடிய கிருமிகளுக்கு ஈஸியாக வந்து அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய இடம் வந்து எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும், சீல் பிடிக்க ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கு. இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு பிளட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு பரவிடுச்சு அப்படின்னா இதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு உயிரிழப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டு இறந்தே போயிருக்காங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் ஆபத்தான ப்ரொசீஜர் தான். இதை வந்து நம்ம பண்ணாமல் இயற்கையாகவே நம்ம முடி வளர வைக்கிறதுக்கு வழியை நம்ம வந்து பார்க்கணும். இப்போது யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணவே கூடாது அப்படின்றத பார்ப்போம். சுகர் பேஷண்ட்ஸ், முக்கியமாக சுகர் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறத தவிர்த்துக்கணும். ஏன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் பிளட் தின்னர் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த பிளட் தின்னர்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், ரொம்ப லிக்விடாக இருக்கும். அது வந்து ஒரு கெட்டித்தன்மை இல்லாமல் இழந்து போயிருக்கும். அப்படி இருக்கப்போ இந்த ப்ரொசீஜரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஓவர் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்கேல்ப் ரீஜியன்லேருந்து. அந்த ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகாமல் கண்டினியூஸாக ப்ளீடிங் ஆகிட்டே இருந்து பிளட் லாஸ் வந்து அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி இருக்கவங்களாம் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் கூட இது பண்ணுறப்போ வந்து ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்ஸு, ஹார்ட்டுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட் எல்லாமே ப்ரிக் பண்ணும்போது அனஸ்தீஷியா போட்டிருப்பாங்க, மரத்து போயிடும் நினச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி வலி இருக்கும். ஏன்னா வலியை பொறுத்துட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணினவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் குத்துறப்போ ப்ரிக் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா வலி வெடுக்கு வெடுக்கு விண்ணு விண்ணுன்னு தெறிக்கிற மாதிரி வலி எடுக்கும். அந்த டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹார்ட் மசில்ஸ் சுருங்கி விரிகிற தன்மை மாறும். அதனால் ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு செட்டிங்கோடு ஸ்டாப் ஆகாது, 6 செட்டிங் வரைக்கும் நம்மளுக்கு நீண்டு போய்கிட்டே இருக்கும்.
இதையும் தாண்டி ஃபாலோ அப் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃபுல்லாக ஒரு 6 தடவைக்கிட்டேயே வந்து பிஆர்பி டெக்னிக்கையும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி விட்டுருவாங்க. அப்போது இது வந்து நம்மளுக்கு ஒரு 3 மாதமோ 6 மாதத்துலேயோ நம்மளுக்கு முடியக்கூடிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. 1 வருஷமோ 1.5 வருஷமோ நம்மளுக்கு இழுத்து நம்மளுக்கு போகக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. அது வரைக்கும் நம்ம இவ்வளோ மாத்திரைகளை நம்ம உள்ளே எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய லிவரும் கிட்னியும் நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு பாதிப்புகளை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஏன்னா ஓவர் டாக்ஸிகேஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல நம்மளுக்கு போக போக அதை ஃபுல்லாக லிவர் தான் நம்மளுக்கு வெளியே எலிமினேட் பண்ணி கொடுக்கும், கிட்னி தான் வெளியே எலிமினேட் பண்ணி கொடுக்கும். அது ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது வீக்னஸ் வந்து சந்திக்க ஆரம்பிச்சிடும். பிஆர்பி டெக்னிக்கை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். இந்த பிஆர்பி டெக்னிக்னால் என்னென்ன சைட் எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பிஆர்பினால் என்னென்ன சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரீட்மெண்ட்டு, இதோடைய சைட் எஃபெக்ட்லாம் பற்றி பேசும்போது சொல்லும்போதே நிறைய பேர்த்துக்கு பயமாக இருக்கும். இல்லை டாக்டர், இது ரொம்ப பயமாக இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம், சரி எப்படி நம்ம நேச்சுரலாகவே நம்ம முடி வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு அந்த கேள்விகள் வந்து இருக்கும். எப்படி நேச்சுரலாக நம்ம முடி வளர வைக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மருந்துகள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா சிரட்டை தைலம். இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து தயார் பண்ணுவாங்க, சிரட்டை தைலம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போது தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காவோடைய ஓடு அதுதான் வந்து நம்ம சிரட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நிறையா எடுத்து ஒரு பானை ஃபுல்லாக நல்லா கலெக்ட் பண்ணி அதில் போட்டு அந்த பானையை வந்து மேலே சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மண்ணில் வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சுட்டு அந்த பானையை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டு மேலே ஃபுல்லாக எருவாட்டியை போட்டு நல்லா மூடி அதை வந்து எரிச்சு விட்ருவாங்க. எருவாட்டியோட கணக்கு வந்து இருக்குது, அத்தனை கணக்கு வந்து யூஸ் பண்ணி அந்த எருவாட்டியை ஃபுல்லாக மேலே அப்படியே நல்லா அடுக்கி வச்சு அதை வந்து எரிச்சு விட்ருவாங்க. அதை எரிக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு தைலம் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளேயே வந்து அந்த தைலம் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு தைலம் வந்து என்னாகும், எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே நீராவி மாதிரி வந்து நம்மளுக்கு சொட்டும். அதுக்காக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கிண்ணத்தை வந்து வச்சுருவாங்க. அந்த கிண்ணத்தில் வந்து தைலம் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். அந்த தைலத்தை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் வெளியே எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சு தலைக்கு தடவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். வழுக்கையாக இருக்க இடத்துல, அந்த சொட்டையாக இருக்க இடத்துலலாம் நம்ம லைட்டாக நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் நம்மளுக்கு அப்படியே நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஓப்பன் ஆகி அதுலேருந்து அந்த துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு முடி வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்போது இந்த சிரட்டை தைலம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ லைட்டாக எரிச்சல் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா, இதை சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி இல்லாட்டி அது கொஞ்சமாக அதில் டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது சேர்ந்து நம்ம தடவுறப்போ கண்டிப்பாக நம்ம முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் முடி நேச்சுரலாக நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். முடியை வளர வைக்கிறதுக்கு நிறைய யோகாசனங்கள் சொல்லியிருந்தேன். அந்த யோகாசனங்கள் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 50 வயசு 60 வயசு தாண்டினதுக்கப்புறமும் கூட அவங்களுடைய தோல் வந்து சுருங்காமல் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 35 வயசுக்காரவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம யோகாசனம் பண்ணுறப்போ நம்மளோட தலைப்பகுதிகளுக்கும் ரத்தோட்டம் அதிகமாக போகும். அதனால் முடியும் நல்லா நம்மளுக்கு அடர்த்தியாக நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். அதோட முக்கியமாக மெயினாக யோகாசனம் பண்ணுறப்போ நம்மளுக்கு தலைப்பகுதியில் டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் போய் அந்த இடத்துல குவிஞ்சு நம்மளுக்கு நிற்காது, அது நல்லா நம்மளுக்கு பரவி நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும். அது குவிஞ்சு போய் நம்மளுக்கு நின்னா தான் ஹேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னாகி அப்படியே முடி வந்து உதிர ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி நல்ல எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்ல எண்ணெய் வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நல்லா ஜென்டில் மசாஜ் கொடுத்து கொடுத்து எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வாரத்துக்கு 1 முறையாவது இல்லாட்டி 2 முறையாவது ஆயில் பாத் வந்து எடுங்க. சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் அடர்த்தியாக இல்லை அப்படின்றதுக்கு ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எண்ணெய் வகைகள் இருக்குது, அதை ப்ராப்பராக கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் வந்து இல்லாமல் நிச்சயமாக முடி இழந்த இடத்துலலாம் முடி திரும்ப உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும், திரும்ப உருவாக ஆரம்பிக்கும். இதே மாதிரி இன்னும் முடியை பற்றி பல விஷயங்கள் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம்.